உயிர் போகக்கூடிய கட்டத்துல கூட தொழுகை ஓட்டுறதுக்கு தயாரில சஹாபாக்கள். இன்னைக்கு மையத்தூட்டுல ஜனாசாவுடைய நிலைமை என்ன? ஜனாசா வீட்டுல இன்னைக்கு எத்தனையோ சமூகத்துக்கு தொழுகை இல்லையே, எங்கட பொம்பளைக்கும் தொழுகை இல்லையே. அங்கே ஊர்பலாயும் அல்லாஹ் பாதுகாக்கும் தலையை திறந்து போட்டுக்கொண்டு ஒரு காலம் உண்டு. இங்க மையத்தூடுன்னு சொன்னா ஒரு பயம் ஒன்றிருந்துச்சு, அடே நாங்களும் ஒரு நாளைக்கு மௌத்தா போனா எங்களையும் தூக்கி மண்ணுக்கு மேல குடியில தூக்கி புதைப்பாங்களே, மண்ண மேலால போடுவாங்களே, களிமா ஓதுவாங்களேன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த பயம்ன்றதே இல்ல. ஜனாசா தொழுக சில பள்ளியில நடந்து கொண்டிருக்கி, எத்தனையோ பேர் வெளியில இருந்து கைவாரு. அடே ஜனாசா வந்து தொழுவங்களேடா, இதுக்கு நசீப கெட்டவங்களா இருக்கிறீங்க, உங்களோட வாழ்நாள நீங்க தொழுவ ஜனாசா தொழுக. ஹசரத் அழுந்தழுந்து பயான் செய்யறாரு, இந்த சகோதரர் மௌத்தா போயிட்டார், ஒரு நல்ல மனிதர், எங்களுக்கு ஒரு மௌத்தோன் இருக்கிறது. வெளியில இருந்து கைவாறு அடிச்சுக்கொண்டு சிகரெட்டை குடிச்சு கொண்டிருக்கிறான். எத்தனை ஊர்களை பாக்குற கூத்துவல் மேலான சோதனை. இந்த தொழுகையை இந்த கட்டத்துல கூட எங்களுக்கு அல்லாட பயம் வரலன்னு சொன்ன கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு ஒரு நல்ல மௌத்த எதிர்பார்க்கலுமா? வாப்பா தொழுவாட்டி மவன் தொழுவானா, எங்கட வாலிபர்கள் தொழுவாங்களா? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஊர்ல வந்து எங்கட வாலிபர்கள் தொழுவாட்டி, அதே போல எங்கட குமரு புள்ளைகள், குறிப்பாக வயது வந்த போய் பெண்கள், பெண்களுக்கு மத்தியில தொழுக இல்லாட்டி முதலாவது காரணம் யாரு தெரியுமா? உம்மாவை பார்த்தா காரணம். ஏன் தெரியுமா? புள்ள படிக்கணும், ஸ்கூல்ல போயிட்டு இல்ல, மதரசால இல்ல, முதலாவது மடி மதரசா தாயிட மடி, உம்மா தொழுது காட்டணும், உம்மா நேரத்தோடு எழும்போடும், குமரு புள்ள நேரத்தோடு எழும்பும், உம்மா நல்ல குரட்டோட்டு டிராமாவையும் படத்தையும் பார்த்து கொண்டு உள்ள ஹராத்தையும் அநியாயத்தையும் பார்த்து எழுபுறது 10 மணிக்கு. தருத்திரியத்துல ஆகப்பெரிய தருத்திரியம், குமரு புள்ள எப்படி படிக்கும்? ஒரு உம்மா கனியமான சோதனை, ஒரு தாய் வந்து லேட்டாவி படுத்து லேட்டாவி எழும்பினா யாட்ட வாழ்க்கை தருமா பாதிக்கும்? முதலாவது குமரு புள்ளட்ட வாழ்க்கை தான் பாதிக்கும். சில காளிகோட்ல சமீபத்துல ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு, புள்ளே டிவோர்ஸ் பண்ணினா, புள்ளே டிவோர்ஸ் பண்ணா, காரணம் கேட்டதுக்கு சொன்ன என்ன தெரியுமா? நல்ல குடும்பத்துல, பக்குவமான குடும்பத்துல தான் இந்த புள்ளை எடுத்தேன், எதை வச்சு எடுத்தன்? இந்த புள்ள தொழும் அமல் செய்யும் நேர காலத்தோட எலும்புன்னு சொல்லி. இவளை கல்யாணம் முடிச்சதுல இருந்து லேட்டாவி படுக்கிறா, லேட்டாவி எலும்புறா, லேட்டாவி படுக்கிறா, லேட்டாவி எலும்புறா, இப்படியாப்பட்ட பொம்பளை புள்ள எனக்கு வானு சொல்லி தலாக்க கொடுத்துட்டான். இது நடந்தது எங்கட நாட்டுல. அப்ப ஒரு பொம்பளை புள்ளட வாழ்க்கோட இருந்துக்கு யாரு காரணம்? தாய் காரணம். ஏ தாய் நேரத்தோட எலும்பல்ல, நேரத்தோட எலும்பாடி பழக்கல்ல, அந்த பொம்பளை புள்ளட வாழ்க்கை நாசமாவிச்சு. அதே போல எங்கட வாப்பமார்கள் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல எங்கட புலையில கூட்டிக் கொண்டு வரும். இது ஒரு நல்ல வாப்பக்குரிய அடையாளம், நல்ல வாப்பக்குரிய அடையாளம். கை கிட்டால பிடிச்சி ஒரு 6 வயசு 5 வயசுக்குள்ள இப்பிலிருந்தே பழக்கணும். சும்மா மதரசால போட்டாப்புல எங்கட புள்ள சொர்க்கத்துக்கு போவாது. எத்தனையோ வாப்பமார்கள் பிள்ளைல மதரசால ஓத வச்சுக்கொண்டு சும்மாவும் ரேஸ் புக்கிலையும் சில பேரை பார்த்தா சும்மா அதை ஏதாவது ஒரு கைவாறு அடிச்சு கொடுக்கிறான். புள்ளைய மதரசால ஓதி போத போட்டு சரி வராது, நாங்க தொழுவோணும் முதலாவது. ஏன்னா மவன் இமாமத் செஞ்சு கொண்டிருக்கிறான், வாப்பா வெளியில இருந்து கொண்டு இருந்தா ஒன்றும் நடக்க போறது இல்லை. அதனால புள்ளைய நாங்க என்ன செய்யணும்? பள்ளி பள்ளிகளுக்கு கூட்டி வரணும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, தொழுகையுடைய விஷயத்துல கொஞ்சம் பக்குவமா பேணுதலா இருப்போம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன்ல இதுதான் முக்கியமான நன்றி கடன். மேலான சகோதரர்களை பெரியார்களே, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், எங்கட பாவத்தை விடணும். வாழ்க்கையில பாவங்களையும் கூட பேசக்கூடிய எங்கட வாழ்க்கையிலையும் எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் ஊடுருச்சு. எங்க ரத்தத்தோடு இப்ப பாவம் தான் ஓடிக்கொண்டிருக்கு. கண்ணால பார்த்தாலும் பாவம், வாயால பேசினாலும் பாவம், கையால பிடிச்சாலும் பாவம். இதே நிலைமையில நாங்க மௌத்த அடையப்படாது. பாவம் செஞ்ச நிலைமையில ஒத்த மௌத்த அடைவான்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சகராத் எங்களுக்கு நாத்தம் அடிக்காது, மலக்குமார்களுக்கு அந்த ரூ நாத்தம் அடிக்கும். பாவம் செஞ்ச நிலைமையில ஒத்தனை மௌத்தாக கூடிய நேரத்துல அவனை தொண்ட குடியில ரூஹிக்கும். மேலான சகோதரர்களுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கு, யா ரூஹுல் ஹபீசா, மலக்கு மக்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, நாத்தம் அடைஞ்சது ஒரு ரூஹே வெளியாகும். பாவத்துடைய நாத்தம் அப்பதான் விளங்கும். உலகத்துல விளங்காது, உலகத்துல விளங்காது. தூள விக்க போக்கல, ஐச விக்க போக்கல. சில வாப்பமார்கள்ட்ட போய் சொன்னாலும் என்ன தெரியுமா சொல்ற, இந்த வயசுல செய்யாம எந்த வயசுல செய்யறாங்க, ஒரு காலத்துல சரியா வந்துருன்றாங்க. எங்கட பொடிய, அதாவது எங்கட புள்ள பாவம் செய்யறதுக்கு வாப்பாவே காரணமா இருக்கிறாரு. அதனால பாவத்தை தொடுவோம், பாவத்துக்கு தௌபா செய்வோம்.
நாங்க செய்யக்கூடிய பாவம் உலகத்துல விளங்காது, மௌத்துடைய நேரத்துல தான் விளங்கும். பாவத்துக்கு தௌபா செய்வோம், கண்ணீரை வடிப்போம். 27 தௌபா இல்ல, நோம்புக்கு வந்தா மட்டும் தௌபா இல்ல. தௌபா இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஒரு நாளைக்கு நான் 70 முறை தௌபா செய்வேன், 70 முறை இஸ்திகபார் செய்வேன். நாங்களும் என்ன செய்யணும்? பாவத்துக்கு தௌபா செய்வோம். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் ஒத்துமை ஆகணும். எங்களுக்குள்ள குரோதங்கள் விரோதங்கள் இருந்தேன்னு சொன்னா முசாஃபா செஞ்சு கொள்ளணும். மூணு நாளைக்கு மேல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட பேசாம இருந்தேன்னு சொன்னா அதே நிலைமையில மௌத்தா போன அவர் நரகவாதி. நீங்க 10 ஹஜ் செய்ய, 10 உம்ரா செய்ய, வருஷ கணக்கு சமூக சேவை செஞ்சாலும் மூணு நாளைக்கு மேல பூஜை தூக்கி போட்டுக் கொண்டு இருக்கிறதற்கு